சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களுக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக இபிஎஸ் இன்று காலை வானகரம் சென்ற நிலையில் ஓபிஎஸ் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகம் சென்றார். இதனையொட்டி முன்னதாகவே அங்கு குவிந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மீது இபிஎஸ் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் சிலர் இரத்த காயமடைந்தனர். பின்னர் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களுக்கிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இபிஎஸ்இன் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டதுடன் அவை தீ வைத்தும் எரிக்கப்பட்டன. இருதரப்பினர் ஒருவர் மீது ஒருவர் கற்கள் மற்றும் கட்டைகளை வீசி தாக்கிக் கொண்டனர். அப்போது சிலர் தலைக்கு ஹெல்மெட் அணிந்து கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தின் போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் சேதமடைந்தன. ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவர் கத்தி குத்துக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போதிலும் இதனை கண்டுகொள்ளாமல் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கலவரத்திற்கு இடையே ஓபிஎஸ் வாகனம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் சென்ற நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பூட்டப்பட்டிருந்த அதிமுக தலைமை அலுவலகத்தின் கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். அலுவலகத்தில் இருந்த முக்கிய கோப்புகளை ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு மோதலால் அதிமுக தலைமை அலுவலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கலவரம் மூண்டது. இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. ஆனாலும் இதனை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்காதது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது.